வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரியானிக்ஸ் கலர் மியூட்டேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன கலர் வந்துருக்கு, என்ன பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ட்ரிக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 63 எக்கு வந்து ஆச்சிங்காக வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பொறிஞ்சு வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 1 male 2 female அப்படின்னு வந்து பேட்டர்னில் ப்ளஸ் வந்து 63 எக்கு எடுத்தோம். என்ன வருதுன்றது நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் ஒரு ட்ரிக்கும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த மாதிரி மியூட்டேஷன் வந்தால் எப்படி நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 63 எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். பேரமோன் வித்தவுட் பேரமோனில் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ பிடிச்ச 3 animals வந்து பார்த்திங்கன்னா வைல்டு தான், 1 male plus 2 female. ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்ன் தான். ஸோ அப்போ வந்து 63 எக்கு வந்து நம்ம போட்டு வந்து பொரிய வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 50-60% வந்து பார்த்திங்கன்னா மேல் மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து பாதி வந்து ஒரு 20% வந்து ஃபீமேல், ஒரு ஃபீமேல் மாதிரியும் மீதி வந்து கொஞ்சம் அப்படியே ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஃபீமேல் மாதிரியும் வந்துச்சு. ஸோ நீங்களே வந்து பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி எக்கு வந்து பொரிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் வந்து 32-35 எக்ஸும் வந்து ஃபுல்லாகவே பொரிஞ்சிருச்சு. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நான் போடுற மியூட்டேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ மியூட்டேஷன்ஸை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து மியூட்டேஷன் ட்ரிக்ஸு டிப்ஸ் அப்புறம் வந்து ஆர்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே பொறிஞ்சிருச்சு. பட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணதில் எந்த ஒரு மியூட்டேஷனுமே இதில் வரலை, அதுதான் உண்மை. 1 eternity later. ஓகே கைஸ், லாஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புஷாக போயிடுச்சு. 63 முட்டை கஷ்டப்பட்டு எடுத்ததை வீணாக போயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வைல்டாக இருக்கிற அந்த 2 animals மாற்றிட்டு புதுசாக நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா பேரமோன் யூஸ் பண்ணி ஸோ வந்து இது பண்ணேன். அதே பேட்டர்ன் தான், மேல் அண்ட் ஃபீமேல். பட் ஆனால் வந்து ப்ரீவியஸாக இருந்த எல்லா அனிமல்ஸையும் தூக்கிட்டு புதுசாக வந்து போட்டேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் வந்து ஒரு பேரியானிக்ஸ் கிடச்சிது. ஸோ இது வந்து யாராவது எடுத்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட பேட்டர்ன் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 10 rounds போட்டேன். 10 எக்கு மொத்தமாக. ஸோ 5 rounds. ஓகேங்களா, ஸோ 2 female அப்படின்றதுனால. ஸோ மொத்தமாக வந்து 10 pheromone வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மியூட்டேஷனே கிடச்சிது. அதுவும் வந்து ஒரு நல்ல கலரில் கிடச்சிது. பட்டு இதுதான் விஷயம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து மியூட்டேஷன் வரல அப்படின்னா வந்து அந்த அனிமலையே வச்சு திரும்ப திரும்ப வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலர் மியூட்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலர் வரல அப்படின்னா வந்து உடனே வந்து மேலேயும் ஃபீமேல் வைல்டை வந்து மாற்றுறது பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லேன். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்து கில் பண்ணிடலாம், ஏன்னா வந்து இது ஃபீமேல் கலரில் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இது தேவையில்லை அப்படின்றதுனால ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை வந்து கில் பண்ண போகிறேன். ஸோ வந்து கில் பண்ணியாச்சு. தேவையில்லாத அனிமல் நம்ம வச்சுக்கோன்னா நமக்கு வந்து சில்வர் கலர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது வரைக்கும் யாராவது பேரியானிக்ஸில் சில்வர் கலர் எடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல, பட் வந்து நான் ட்ரை பண்ணால் வந்துருச்சு. ஸோ அதோடய பேரண்ட்ஸ் வந்து காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனோடய பேரண்ட்ஸு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கிரே கலரில், ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி கலரில் இருக்குது. ஸோ ஃபீமேல் இது தான், இதுவும் மேலே வந்து கம்பைன் ஆகி தான் நமக்கு சில்வர் கலர் கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது மேட்ச் பண்ணும்போதே. ஸோ உங்களுக்கு எல்லா எக்கையும் வந்து ஒன்றா பொரிய போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கலர் மியூட்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதான் நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து மேலே. ஓகேங்களா, நான் வந்து மாற்றி மறுபடியும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் பேரியானிக்ஸ் கலர் மியூட்டேஷன். ஸோ அதுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து இது பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.